ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் கேட்க பேசுகிறேன். நீங்கள் நம்ம புது வீடியோவில் வந்திருக்கோம். அது என்னென்னா அசாசன் கிரேட் வேலா. இது என்ன கான்செப்ட் மாதிரி வருதுன்னா பைக்கிங் பற்றி எடுக்கிற மாதிரி வருது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வராக இருந்தால் போய் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். இது உங்கள் கேமிங் குசும்பு. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமை வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரீஸில் தான் விடுற மாதிரி இருக்குது. பிஎஸ்க்கும் பிசிக்கும் விடுற மாதிரி இல்லை. மேபி லேட்டாக விடலான்னு நினைக்கிறேன். சரி, வளவன் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து இந்த அசாசின் க்ரீடோட ட்ரைலர் தான். இதில் இருக்க நுணுக்கமான விஷயத்தங்களை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்ல வரேன்னா, இதோட ஒன்லைன் ஸ்டோரி எப்படின்னா, இவங்க நாட்டு மேலே வந்து போர் எடுக்க வராங்க. அதை வந்து எப்படி தடுக்கிறாங்க, அதுதான் வந்து இந்த அசாசினோட இது கான்செப்டாக வரப்போகுது. அதுதான் இந்த பிளாட். டாட் ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்க. They are heartless. Godless barbarians. இந்த மாதிரி மூஞ்சில் எதுக்கு போடுறாங்கன்னா, போருக்கு தயாராகிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதை தான் இதில் காட்டியிருக்காங்க. இவங்க போருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வைக்கிங் இனம் தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லா இடத்துலையும் போயிட்டு வார் செஞ்சு அவங்க வைக்கிங் இனத்தை பெருசாக்குறாங்க. அவங்க அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. போயிட்டு போர் செய்கிறாங்க. ஆனால் மக்களை யாரும் சாவடிக்காமல் அங்கே இருக்கிற அரசாங்கங்களை மட்டும் இது பண்ணிவிட்டு அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. They murder and kill blindly. They scar the lands of England. Lands they will never defend. Never love. The time. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ண பார்ப்பாங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பாக கெஸ் பண்ணி வைக்கிங் வந்து தப்பாக இருக்காங்க. அவங்க தான் வழிக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சி அங்கே இருக்கிற சிப்பாய் கிட்ட போயிட்டு, நான் போர் சேர்த்து காட்டு கொடுக்குறேன், நீங்கள் போருக்கு இது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. Speak to them in a language they will understand. இங்கிலாந்தில் இருக்க இளவரசன் தப்பான முடிவு எடுத்து, அதாவது போர் செய்யறதுக்கு ஆர்டர் போட்டுடுறான். எதுக்காகனா, இந்த வைக்கிங் இனத்துக்கு அவங்க முறையிலே நம்ம பாடம் கற்று கொடுப்போம் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். உண்மையிலேயே சொல்ல போனால் கிராஃபிக்ஸ்லாம் பங்கமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி இந்த அசஸ்கிட் நான் ஆடி ஆகணும். உண்மையிலேயே செமையாக இருக்குது. வைக்கிங் இனத்தை பற்றி எடுத்திருக்காங்க. இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவங்க மேலே வந்து பாருங்கள். எனக்கெல்லாம் இந்த இங்கிலாண்டை வச்சு டார்கெட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் பழைய காலத்தில் இங்கிலாந்து தானே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு இது பண்ணுறதுனால இந்த கேம் கிரியேஷன் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி வருதுன்னு. நிறைய சீன் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, ஓடின் தார் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓடின் தார் லோக்கி அவங்களாம் வந்து இதில் இருப்பாங்க. ஏன்னா வைக்கிங் இனம் வந்து ஓடின் இனத்தை வந்து வணங்குவாங்க. ஸோ அதுதான் இது காட்டுறாங்க. இந்த ஃபைட் சீன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. இந்த சீனை மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். உண்மையிலேயே செம்ம மாசாக எடுத்திருக்காங்க. அது கேம் பிளே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. மேபி கேம் பிளே எப்படி இருக்கணும் தெரியல, பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே செம்ம மாசாக இருக்குது இந்த ஸ்க்ரீன் பிளே.
இந்த சீனை பார்க்குறவங்களே எல்லாருக்குமே தெரியும் இது யாருன்னு. யாருன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த அசாசின் க்ரீட் கேம் வந்து ட்ரைலர் தான், ஃபஸ்ட்டு பார்ட் தான் விட்டுருக்காங்க. மேபி இன்னும் வரல. வந்துச்சுன்னா உங்களுக்கு கேம் பிளேயோட நான் எதாவது ட்ரை பண்ண பார்க்குறேன் முடிஞ்சா. சரி, இந்த கேகே சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. ஷைனிங் ஆஃப் கேகே.